வணக்கம், நான் விஜயகுமார். இது ஆல் இன் ஒன் ஜனா சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வீட்டுக்கு ஸ்லாப்ல எவ்வாறு எலக்ட்ரிக் கான்ட்ரிபியூஸ் போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த டிராயிங்கில் ஒரு வீட்டோட டிராயிங் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிராயிங்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிராயிங்கை நீங்கள் கவனிச்சு சொன்னாக்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து பார்த்து சொன்னாக்க இது போர்ட்டிகோ ஏரியா, இது கிச்சன் ஏரியா, இது வந்து ஹால் ஏரியா, இது பெட்ரூம் ஒன்று, இது பெட்ரூம் டூவு, இது ரெஸ்ட் ரூம் டாய்லெட் சொல்லக்கூடிய ஏரியா, இது ஸ்டேர் கேஸு, இது ரெண்டாவது வீடு. இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் கான்ட்ரிபியூஸ் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாவே எங்கே என்ன வரணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி டிசைட் பண்ணி நாம் முடிவு பண்ணிடணும். அதுதான் நல்லது. அங்கே போனதுக்கப்புறம் உட்காந்து டிசைட் பண்ணுறத விட முன்னதாகவே பார்த்து அந்த வீட்டுக்கு ஏதோ அதாவது நடக்க பெரிய பெரிய ஆர்கிடெக்டு கான்ட்ராக்டர்ஸு அவனை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க டிராயிங் வந்து எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு தனியாக டிராயிங் கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி நாம் வேலை பார்த்துடலாம். அதே நேரத்தில் பார்த்தி சொன்னாக்க சின்ன வீடு 5 சதுரம் 10 சதுரம் அப்படி சொன்னாக்க எப்படி இருந்தாலும் அந்த வீட்டோட நீர் அகலத்தை கணக்கு பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கிற ரூம் சைஸு போக்குவரத்தை கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எலக்ட்ரிக் கான்ட்ராக்டர்ஸு ப்ளே பண்ணலாம். இந்த டிராயிங்கை நானே போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஏரியா வந்து என்ட்ரன்ஸ் ஏரியா, இது வந்து நடக்க போர்ட்டிகோ. இந்த என்ட்ரன்ஸ் ஏரியாவுக்கு ஃப்ரண்ட்டை பார்த்து சொன்னாக்க ஒரு 3 அடிக்கு வந்து நடக்க காங்கிரீட் ஸ்லாப்பை வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோல் சைட்லேயும் பார்த்து சொன்னால் ஒரு 3 அடிக்கு காங்கிரீட் ஸ்லாப்பை ரேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்து சொன்னாக்க இது என்ட்ரன்ஸு, இதில் 2 ஃபேன் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்து சொன்னாக்க 4 ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கேன். அப்புறம் இது ஹாலு, ஹாலில் 2 ஃபேனு 4 ஸ்பாட் கொடுத்துருக்கேன். அப்புறம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரே ஒரு லைட் போட்டு கொடுக்குற மாதிரி ப்ளான் பண்ணியிருக்கேன். கிச்சனை பொறுத்தவரை ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் இப்போலாம் சிம்னி வைக்கிறாங்க இல்லையா, சிம்னி பாயிண்ட்டுக்கான எலக்ட்ரிக் வரையும் கண்டிப்பாக பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பெட்ரூமை பொறுத்தவரை 2 ஸ்பாட் கொடுத்துருக்கேன், 2 பெட்ரூம்லேயும் 2 ஸ்பாட் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்து சொன்னாக்க ஸ்டேர் கேஸில் வந்து வயரிங் பண்ணணும். அப்புறம் இது ரெண்டாவது வீடு, இந்த ரெண்டாவது வீட்டுக்கு தகுந்த மாதிரியான இது என்ட்ரன்ஸு, இது ஹாலு, இது வந்து பார்த்து சொன்னாக்க ரெஸ்ட் ரூமு, இது பெட்ரூமு, கிச்சன், அதாவது 1 BHK, அதாவது ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, அந்த டைப்பில் இந்த வீடை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 BHK, அதாவது 2 பெட்ரூம் இருக்குது, அப்புறம் கிச்சன் இருக்குது, ஹாலு, போர்ட்டிகோ ஏரியா இருக்குது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பேசஞ்சர் பார்த்து சொன்னால் வரிசையாக லைட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நடக்க லைட்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து 2-way கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது இங்கேயும் லைட் போட்டாலும் ஒரு செட் எரியும், அங்கேயும் லைட் போட்டாலும் ஒரு செட்டு, அந்த மாதிரி வயரிங் பண்ணிக்கலாம். ஒரு வீடு பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எங்கெங்கே என்னென்ன வரணும், அதாவது இபி மீட்ரு போர்டு எங்கே வரணும், எங்கே வந்து ஹால் இருக்குது, எங்கே வந்து டிபி வைக்கணும், எங்கே வந்து சுவிட்ச் போர்டு வைக்கணும், இது எல்லாத்தையும் ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன செய்ய போகிறோமோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து பைப்பிங் வந்து லே பண்ணணும். அதாவது மேலே காங்கிரஸ் போடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த வீட்டில் கீழே எங்கே சுவிட்ச் போர்டு வரணும், எங்கே டிபி பாக்ஸ் வரணும். இந்த வீட்டை பொறுத்தவரை இங்கே வந்து டிபி பாக்ஸை நாங்கள் ப்ளான் பண்ணியிருக்கோம். அதாவது இது எலக்ட்ரிக்கல் டிபி, இது இங்கே வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து ஒரு சுவிட்ச் போர்டு, இங்கே ஹாலில் ஒரு சுவிட்ச் போர்டு, அப்புறம் பெட்ரூமில் ஒரு சுவிட்ச் போர்டு, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு, இந்த அவுட்டில் வச்சுருக்கிறது இந்த டாய்லெட் பாத்ரூம் போக்குவரத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுவிட்ச் போர்டு எடுப்பிருக்கோம். இந்த வீட்டுக்கு பார்த்தோன்னாக்க 2-way சுவிட்ச் போர்டும் இங்கே வந்து வைக்கலான்னு ப்ளான் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்னும் வந்து இந்த டிராயிங்கில் வந்து லே பண்ணி காட்டல, இதை எக்ஸிட் பண்ணும்போது அதையும் லே பண்ணி முடிச்சிருவேன். இந்த வீட்டை பொறுத்தவரை பார்த்து சொன்னாக்க இந்த சைடு பூரா பார்த்து சொன்னாக்க பேசஞ்சர் ஏரியா, இங்கே ஸ்டார் கேஸு, அதுக்கப்புறம் பார்த்து சொன்னால் இது ரெண்டாவது வீடு, அதாவது இந்த இடத்துலையே 2 வீடு. இது வந்து இதுவரை பார்த்து சொன்னால் ஒரு வீடும், அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு பார்த்து சொன்னால் இது ஒரு வீடும், 2 வீடாக ப்ளான் பண்ணி இதை கட்டுறாங்க. இந்த டிராயிங்கில் எனக்கு தெரிஞ்ச வேலை சரியாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த டிராயிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிராயிங்கை பக்காவாக ரெடி பண்ணிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி மேலே ரூஃபில் வந்து நாம் ப்ளான் பண்ணி பைப் வந்து போடணும். பைப்புக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை இன்னொரு வீடியோ வந்து டக்க நான் ரெடி பண்ணி பைப் ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த வீட்டுக்கு, அந்த போட்டிருக்க வீடியோவை நான் எடுத்து தனியாக உங்களுக்கு அடுத்த வந்து வரக்கூடிய வீடியோவை நான் போடுறேன். இதில் இந்த பிளான் டிராயிங்கை மட்டும் வச்சு எப்படி பைப் போடுறது அப்படிங்கிறத இதில் நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது சுவிட்ச் போர்டு, இது ஒரு சுவிட்ச் போர்டு, இது ஒரு சுவிட்ச் போர்டு, இது ஒரு சுவிட்ச் போர்டு, இது ஒரு சுவிட்ச் போர்டு.
அப்புறம் பார்த்து சொன்னேன், இங்கே டிபி கொடுத்துருக்கேன், இங்கே வந்து மீட்ரு போர்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆக்சுவலி போஸ்ட் இங்கே இருக்க இந்த இடத்துல இருக்குது, அதனால் இங்கே வந்து மீட்ரு போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்போவும் வீட்டு வயரிங் இண்டஸ்ட்ரி வயரிங் எதுவாக இருந்தாலும் பக்காவாக பிளானை போட்டு ரெடி பண்ணிவிட்டு நாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும்.